விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கப் போகிறது, இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது, இந்த வாரத்தில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எந்தெந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்குகிற யோகம் இருக்குது, பொருள்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்பொழுது விரிவாக நாம் பார்ப்போங்க. மேஷ ராசிக்காரங்களே, கலகலப்பாகவும் பேசுவீங்க, கராராகவும் பேசுவீங்க, கடமையோடு எப்பொழுதுமே இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்கள் வேலையை முடிக்கிறதுலேயே நீங்கள் எப்பொழுதும் குறியாக இருப்பீங்க. அதனால தாங்க தொடர்ந்து முதலிடத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே குடும்பத்தில் பல கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க தலைமை தாங்கும் குணம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? நல்லா இருக்குதுங்க. இந்த வாரத்தின் முற்பகுதி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. வாரத்தின் முற்பகுதியில் பணவரவு உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகமாகவும் இருக்குங்க. 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அந்த 3 நாட்களில் பணவரவு திருப்திகரமாக இருக்குது. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதோ அல்லது முயற்சிகள் மேற்கொள்கிறதோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களுக்கு பேச்சுவார்த்தைகளோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக 11ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருங்க. சில விஷயங்கள் அறகுறையாக அப்படியே பாதியிலே நின்றுருந்தது, அதெல்லாம் இந்த வாரத்தின் முற்பகுதியிலேயே சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இந்த வாரத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் நடுவில் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மதியம் 12:30 மணியிலிருந்து 29ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி 30ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த நாட்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி இந்த வாரத்தில் முழுக்க முழுக்க உங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறார். வாரம் தொடக்கத்தின் பொழுது உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கடுத்து மத்திய பகுதியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க, உறவுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க, வியாபார முயற்சிகளும் இந்த வாரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கபலமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுவதற்கு 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இந்த 2 எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். அதே மாதிரி மஞ்சள் வெளிர் சிவப்பு நிறங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லாமல்ல முருகப்பெருமானை வணங்குங்க. இந்த வாரம் அமோகமாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரங்களே, எங்கும் எப்போதும் கலைநயம் உடையவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. வித்தியாசமாக எதையும் யோசிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. ஆடல், பாடல், இசை, நடனம், நாட்டியம், ஓவியம், கவிதை, கதை, கட்டுரைன்னு கற்பனை வானத்தில் சிறகடித்து பறக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒற்றுமை திறன் கொண்டவங்களும் நீங்கள் தாங்க. மாடு மந்தையில் நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுடைய ஒற்றுமை குணத்தை பார்த்து தாங்க சொல்லி வச்சுருக்காங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் புதன் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் கூடிக்கிட்டே போகுங்க. எப்போ பார்த்தாலும் செலவு, எதுக்கெடுத்து
எடுத்தாலும் செலவு. இப்படியே வாழ்க்கை போயின்ட்டுருக்குதே, போராட்டமாக இருக்குதே, லோனை வாங்கிறது, இஎம்ஐ கட்டுறது, இப்படியே வாழ்க்கை இருக்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் வந்து ஆதங்கப்படுறது எல்லாமே உண்டுங்க. 12 இடத்துல சூரியன் பதுங்கி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வருங்காலத்தை நினைத்தும் சின்னதாக ஒரு அக்கறையோடு கலந்த பயம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நண்பர்கள் உதவுவாங்க, உறவுக்காரங்களும் தேடி வந்து பேசுவாங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு 10 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த வேலையில் நாம் நீடிப்போமோ நீடிக்க மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் இருக்குங்க. ஆனாலும் அந்த பயத்தையும் தாண்டி கடின உழைப்பால் இந்த வாரம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இந்த வாரத்தில் பரவாயில்லைங்க. வாரத்தின் முற்பகுதி ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மையப்பகுதியும் பரவாயில்லைங்க. ஆனால் இறுதி 2 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30 தேதி மாலை 5 மணி முதல் மே மாதம் 1 தேதியும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த 2 நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. மற்றபடி வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் அருமையாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இந்த வாரம் முழுக்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் மறவாமல் 5, 6 இந்த 2 எண்களை நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி கிளிப்பச்சை, ப்ரௌன் இந்த 2 எண்கள் மட்டும் இல்லாமல் நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறத்துக்கு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் வணங்கிட்டு மற்ற வேலைகளை தொடங்குங்க. அருமையாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்களே, எல்லோரும் கணக்கு வேறு விதமாக போடுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளேயே கணக்கு போடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. கடந்து வந்த வாழ்க்கையை அவ்வப்போது திரும்பி பார்த்து தன்னைத்தானே நேர்படுத்தி கொள்ளக்கூடியவங்க, தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நகைச்சுவையாகவும் நீங்கள் பேசுவீங்க. மற்றவங்க சோகத்தோடு வந்திருந்தாலும் உங்களுடைய சிரிப்புத்தன்மையை பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. தங்களுடைய கவலைகள்லாம் மறந்துட்டு போயிடுவாங்க. அதனால தான் பல நண்பர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களை அறியாமலேயே ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்படி மற்றவர்களையெல்லாம் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார், 11 இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு நீங்கள் விட்டு போன சில வேலைகளை கூட எல்லாம் நம்மளால முடியும் அப்படின்னு நீங்கள் செய்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஜெயிச்சு காட்டலாங்க. சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்களுக்கு தனாதிபதியே அவர் தாங்க. தனாதிபதி சந்திரன் இந்த வாரம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்க பணவரவு நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு சின்ன பகுதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதுக்கெல்லாமே கூட இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குதுங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க. செல்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, சரி இந்த வாரத்தில் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனையும் வரும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சில பொருட்கள் அதெல்லாம் கூட இந்த வாரத்தில் வாங்கி தருவீங்க. 5 இடத்துக்குரிய கிரகம் சுக்கரன் 5 இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இந்த வாரம் முழுக்க ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள், சிக்கல்கள் அதெல்லாமே விலகி இந்த வாரத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாங்க. கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு 2, 7 இந்த 2 எண்களை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளை மெரும் நிறங்களை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஹயக்ரீவரை மனசுக்குள்ளே நினச்சிங்க அப்படி இல்லைன்னா ஸ்ரீ நரசிம்மரை நீங்கள் நினச்சி வணங்குங்க. நிச்சயமாக இந்த வாரத்தில் நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. கடகராசிக்காரங்களே, ஏன், எதுக்கு, எப்படி, எவ்வாறு, ஏன், அதெல்லாம் சரிதானா, இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. படிப்பறிவு, பகுத்தறிவு இந்த 2 அறிவும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால தான் யாராக இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் நீங்கள் கேள்வி கேட்டு
திணறடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய வாக்கு சாதுரியம் எல்லாமே உண்டுங்க. இந்த வாரம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் இந்த வாரம் முழுக்க பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம், அறகுறையாக இருக்கிற வேலைகள்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவான வீடுகளில் புதனும் இந்த வாரம் முழுக்க சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பேசாமல் இருந்துட்டு இருந்த சில உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்து பேசுவாங்க, வீடு தேடி வருவாங்க, பழைய மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனால் கண்டகச்சனை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது ஒரு விவாதம், ஒரு சண்டை சச்சரவு ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தில் தராருங்க. பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க, பணவரவு நல்லா இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனாதிபதி சூரியன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள்லாம் வரும், சின்ன சின்ன சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எதிர்ப்பாக இருந்து வந்த அதிகாரியினுடைய மனசு கொஞ்சம் மாறும். அதே மாதிரி வியாபாரத்திலையும் கூடுதலாக லாபம் எல்லாமே இருக்குதுங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கூடுதல் வருமானத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கால நேர சூழ்நிலை, கரோனா டயத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமாக எதையாவது யோசித்து உங்கள் வியாபாரத்தை இந்த வாரத்தில் நீங்கள் அபிவிருத்தி செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இந்த வாரம் முழுக்க ஒன்றாம் நம்பர், மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இந்த ரெண்டு எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிங்க்கு மஞ்சள் நிறங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் வாங்க. இந்த வாரம் சிறப்பாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களே, புதுமைக்கும் புரட்சிக்கும் சொந்தக்காரங்க யாரு? நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு பிடிச்சிருந்தா எல்லோருடையும் நீங்கள் ஒத்து போவீங்க. உங்கள் மனசுக்கு பிடிக்கலன்னா யாரோடையுமே நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க. திடீர் திடீர்னு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. தனியாக ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் உங்கள் ராசிக்கு தான் அதிகமாக பொருந்துங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இந்த வாரத்தில் சூரியன், சுக்கரன், புதன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதை விட ரொம்ப பெரிய விஷயம், உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. பதவி பூர்வ புண்ணியானாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருந்ததுன்னு வைங்க, மித்த கிரகங்கள் எங்கே ஓடி ஒளிஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் வந்து தாண்டி பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருந்தார்னா நிச்சயமாக யோகம் உண்டாகுங்க. நினச்சதை நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் சுகமாக அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குடுப்பனையை தரக்கூடியவரே இந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தான் இப்போ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ கொஞ்ச நாளாகவே நீங்கள் கொஞ்சம் இளமையாக இருக்கீங்க, ஸ்டைலிஷாக இருக்கீங்க. லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ்ஸு விற்கிதோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் உடுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது. மனசுக்குள்ளாரையும் ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இந்த வாரத்தில் அதிகமாகுங்க. ஏனோ தானோன்னு இருந்த உறவுகள் இனிமே கொஞ்சம் இனிக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்தும் பார்க்காம போன சிலர்லாம் வழியை வந்து என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவாங்க. அதனால் உள்ளுக்குள்ளார உங்கள் ஒரு சந்தோஷம், வா அப்படி வா இப்போ தெரியுதா நான் யாருன்னு அப்படின்னு நீங்களே மனசுக்குள்ளார சிலதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு சாதிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குதுங்க. பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு இடம் தேடிட்டுருக்கீங்க. இந்த வாரத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் நல்லா இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க. சந்திரன் இந்த வாரம் முழுக்க சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு அமைதி இருக்குங்க.
அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் வாங்கி தருவீங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸு எந்த விஷயமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அதையெல்லாம் கொஞ்சம் உடைத்து உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்க போகிறாருங்க. வியாபாரம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை இந்த வாரத்தில் அள்ளி கொடுக்கும். புது வாடிக்கையாளர்களையும் நீங்கள் கவர்ந்து இழுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில விளம்பரங்களையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க இந்த வாரம் முழுக்க ஓங்கி ஓங்கி நிற்குங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இந்த வாரத்தில் ஆதாயம் எல்லாம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி செய்யலாங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு 2-3 அந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. வெள்ளை வெளிர் சிவப்பு நிறங்களையும் பயன்படுத்துங்க. எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்குங்க. இந்த வாரம் நிச்சயமாக வெற்றி வாரம்தாங்க. கன்னிராசிக்காரங்களே, கஷ்டமான நேரத்தில் கூட காமெடி பண்ணுறவங்க நீங்கள் தாங்க. சீரியஸாக எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ திடீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜோக்கு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. இடம்பொருள் ஏவலறிந்து அதற்கு தகுந்தாற்போல் பேசக்கூடிய சாதுரியமான பேச்சாளிகளும் நீங்கள் தாங்க. என்ன ஒன்று, உங்கள்கிட்ட இருக்கிற அறிவு, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை, இதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருப்பீங்க. தன்னோட வாழ்க்கைக்கு, தன்னோட முன்னேற்றத்திற்கு, தன்னோட வருமானத்துக்கு அதை நீங்கள் சரியாகவே பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. அதுதாங்க உங்கள் மேலே எனக்கு இருக்கிற வருத்தங்க. அதனால் இன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு, உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொள்ள முடியுங்க. இந்த வாரம் எப்படிங்க இருக்குது? முதல் 2 கொஞ்சம் மந்தமாக இருக்குதுங்க. 25ஆம் தேதி 26ஆம் தேதி கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 25ஆம் தேதி முழுக்க உட்கார்ந்துருக்கிறாரு. 26ஆம் தேதி நண்பகல் 12 வரைக்கும் இருக்கிறாரு. அதனால் முதல் 2 தான் முன்ன பின்ன இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து நாட்களுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்று, ஆனால் நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி தாங்க இருக்குது. 4ஆம் இடத்தை விட்டு சனி பகவான் விலகி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அது உங்களுக்கு மிகப்பெரிய பலம். மன வலிமை வந்துடுச்சு, தன்னம்பிக்கை வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சுங்க. எல்லாம் சரிதாங்க. ஆனால் வந்து குரு பகவான் 6ஆவது வீட்டில் போய் மறைஞ்சு கிடக்கிறதுனால உதவி பண்ணுறேன்னு சொல்கிறவங்க உதவ மாட்டேங்கிறாங்க. இதுக்கு தாங்க நாம் அந்த நேரத்திலேயே அவங்கள பயன்படுத்தியிருக்கணும். இதுக்கு தாங்க அந்த நேரத்திலேயே கொஞ்சம் காசு கேட்டு வாங்கியிருக்கணும். எல்லாம் பண்ணுவாங்க, நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறாங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணோம்னா அதெல்லாம் மறக்காமல் நமக்கு வந்து கேட்குறப்ப உதவுவாங்கன்னு நினச்சி உதவியெல்லாம் செய்து இப்போ ஒரு கஷ்டம்னு சொன்னால் யாருமே வந்து முன்னே வந்து நின்று எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப நாளாகவே நீங்கள் ஆதங்கப்பட்டுருக்கீங்க. அதே மாதிரி இந்த குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால சுற்றி இருக்கிறவங்களாம் யார் எப்படிப்பட்டவங்க, யார் நல்லவங்க, யார் நடித்தாங்க, யார் உண்மையிலே நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க, இதெல்லாமே கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. இனிமேலாவது உங்களை நீங்களே மாற்றிக்கிறது நல்லது, நல்வழிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரபலம் இந்த வாரம் முழுக்க நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. பணப்புழக்கத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வண்டி வாகனம் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சுப செலவுகள், திடீர் யோகங்கள் அதெல்லாம் கூட எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த வாரம் முழுக்க சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஓரளவு பரவாயில்ல, போன வாரத்தை விட இந்த வாரம் நல்லா இருக்குங்க, லாபமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். என்ன இருந்தாலும் பெருசாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையான வருத்தப்பட்டு இருக்காதிங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதெல்லாமே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி இருக்குங்க. மேலும் மேலும் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு 6-7 இந்த எண்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ரோஸ் வெள்ளை நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. மறவாமல் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை மனசுக்குள்ளார் நினச்சி வணங்குங்க. இந்த வாரம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்களே, துள்ளி குதித்து
பறந்து ஓடி ஒரு பறவை போல, அதுவும் ஒரு சிட்டுக்குருவி போல எப்பொழுதும் சிறகடித்து பறக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. சுறுசுறுப்பாக வேலை பார்க்கக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. ஒரு வேலையும் பார்க்க வேணாம், சிவனேன்னு இருன்னு சொன்னாதான் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய வர்க்கத்தில் உயர்ந்த வர்க்கம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்பொழுதுமே நீங்கள் வந்து அடுத்தவங்களை நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. தராசு தட்டு எப்படி போட்ட பொருளோட எடையை துல்லியமாக காட்டுகிறதோ, அதாவது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அந்த பொருளின் தன்மையையும் எடையையும் காட்டுகிறதோ, அதே மாதிரி மற்றவங்களுடைய தன்மையை உணரக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் அதிகமாக வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. அவர் அப்படி தாங்க பேசுவார், அவரோட குணம் அப்படி தாங்க, நாம் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டிதாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொண்டு அடுத்தவர்களின் மனதையும் நோகடிக்காமல் பழகக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தாங்க. எல்லாம் சரிதாங்க. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்லா இருக்குதுங்க, இந்த வாரம் அருமையாக இருக்குதுங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் நாளுக்கு நாளாக உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போதுங்க. ஆனாலும் இந்த வாரத்தின் முற்பகுதி கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார இந்த வாரத்தின் முற்பகுதியில் சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, அதாவது 26ஆம் தேதி நண்பகல் 12 மணியிலிருந்து 27 மற்றும் 28ஆம் தேதி மதியம் 2:30 வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார். ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது என்ன பண்ணுவார், ஒரே டென்ஷனாக இருக்கும், அதே கொஞ்சம் கோபம் வரும், அப்புறம் பழசெல்லாம் நினச்சி புசு புசுன்னு சில நேரத்தில் பெருமூச்சு விட வைக்கும். நாம் எந்த விதத்துலையுமே கோவப்படக்கூடாதுன்னு நினச்சி ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துருந்தா கூட சீண்டி பார்ப்பாங்க. என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன்னு எதுவும் பேசாமல் இருக்க, இப்படியும் சொல்லி உங்களை வந்து சீண்டுவாங்க. இருந்தாலும் அந்த நாட்களில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த வாரத்தின் பிற்பகுதி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. வாரத்தின் பிற்பகுதி உங்கள் கையில் தான் அந்த வாரமே இருக்கும். பிற்பகுதி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. முற்பகுதி கொஞ்சம் பாகற்காய் தான், ஆனால் பிற்பகுதி வந்து பனை வெள்ளம் தான். அதனால் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் பணம் வரும், பொருள் எல்லா வகையிலுமே வரும். குடும்பத்திலேயும் இருந்து வந்த கரடுமுரடான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே வந்து வாரத்தின் பிற்பகுதியில் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அந்யோன்யம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. மகனுக்கு ரொம்ப நாளாக மணமகள் தேடுறீங்க, எங்கே பார்த்தாலும் நிறைய பெண்கள் இருக்கிற மாதிரி தெரிகிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணும் என் பையனுக்கு அமைய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் புலம்பி தவித்ததெல்லாமே உண்டுங்க. ஆனால் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உங்கள் மகனுக்கு ஏற்ற மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. புதன் 8ஆம் இடத்தில் வந்து மறைகிறாரு வாரத்தின் மத்திய பகுதியில், அதனால் சிக்கனமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இந்த வாரத்தின் முற்பகுதியில் டல்லடிக்கும், ஆனால் பிற்பகுதியில் ஓகோன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் வழக்கம் போல தான் எல்லாரும் கசக்கி புழிஞ்சின்ருப்பாங்க, வேலை வேலைன்னு வேலையை கொடுத்து கொஞ்சம் அன்பாக பாசமாக சிரிச்ச முகமாக இருந்தால் விடமாட்டாங்களே, உடனே நீங்களே அந்த வேலையும் பார்த்துடுறீங்களா, இந்த ஃபைலையும் கொஞ்சம் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நான் கிளம்புறேங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க, அப்புறம் நாம் பேசிக்கலாங்க. அப்புறம் என்ன பேசிக்கிறது, எல்லாம் இதே தான், நான் தான் கிடச்சேனா, எல்லாம் என் தலையிலே விடணுமா அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறது உண்டு. ஆனால் இந்த வாரத்தின் முற்பகுதி அப்படி இருந்தாலும் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு அலுவலகத்தில் நிச்சயமாக நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு 3-9 அந்த 2 எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி மஞ்சள் ஊதா நிறங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. மறவாமல் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வணங்குங்க. இந்த வாரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாரமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, மனசில் பட்டதை மாற்றாமல் பேசக்கூடியவங்க நீங்கள் தாங்க. பாலிஷ் பண்ணாமல் பவுடர் பூசாமல் இருக்கிறத இருக்கிறபடி சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. அதனால தான் ஒரு சிலர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா நீங்கள் பளிச்சுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிடுவீங்க. அதனாலே வந்து உங்கள்கிட்ட நெருங்கிறதுக்கு சிலர்லாம் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கும் எப்போதும் உண்மைக்காக போராடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. சத்தியத்தை தலைமையில் சுமந்து கொண்டு அந்த சத்தியம் காட்டக்கூடிய பாதையில் தவறாமல் நடந்து செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. மகனாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும், மகேசனாக இருந்தாலும்
திறந்தாலும் மனசில் பட்டதை மட்டுமே பேசக்கூடிய, நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான். அந்த பழமொழியே உங்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும்னு சொல்லலாங்க. எல்லாம் சரிதான். இந்த வாரம் எப்படி இருக்குது? ஏடரசனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்ல காலம்லாம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலையே, ஏன் எதனால் இப்படிலாம் ஆயின்ருக்குது அப்படின்னு சில நேரங்களில் உங்களை நீங்களே கேள்வி கேட்பதுண்டு. அதே மாதிரி ஜோதிடர்களையும் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதுண்டு. எல்லாம் உண்மைதாங்க. சனி பகவான் உங்களை விலகிட்டார், உங்களை விட்டு விலகிட்டார். ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கிறாரு, நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லாம் சரிதாங்க. ஆனால் தனப்பூர்வ புண்ணியாதிபதினு உங்கள் ராசிக்கு கீ பிளானட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட குரு பகவானுடைய நிலைமை இப்போ சரியில்லாமல் இருக்குதுங்க. அதனால தான் உங்கள் நிலைமையும் கொஞ்சம் மாறி மாறி இருக்குதுங்க. பணம் வருது, போகிற இடம் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளார சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் மனசுக்குள்ளார ஒரு ஏக்கம் தேடலெல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி மனம் புலம்புது. காரணம் என்ன? அதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது தான். அதனால் கொஞ்சம் நீங்கள் தியானம் செய்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை மனசுக்குள்ளார நினச்சி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நேரம் கிடைக்கிறப்ப இயற்கையான இடங்களெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இயற்கையான இடங்கள், இயற்கை காட்சிகள் அதெல்லாம் கூட பார்க்கறது நல்லதுங்க. இந்த வாரத்தில் 28ஆம் தேதி மதியம் 2:30 முதல் 29 மற்றும் 30ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்குமே உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால இந்த வாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. வியாபாரமும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். பெரிய லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் தொடக்க 2 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. முதல் தொடக்க 2 நாட்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் சுமாராக இருக்குது. கடைசி நாளும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தின் கடைசி நாளும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக விவாதங்கள் வரும். அப்படியே குபீர்னு பேசாதீங்க, கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைங்ககிட்டையும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பேசுகிறது நல்லது. அதனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க, சிக்கனமாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், அவங்களையும் அனுசரித்து கொண்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இந்த வாரம் நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு 1, 5 இந்த 2 எண்களை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. மெரும் கிளிப்பச்சை நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. மறவாமல் ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்களே, மரம் தெரிகிறதா? தெரியலை. கிளை தெரியுதா? தெரியலை. இலை தெரியுதா? தெரியலை. பறவை தெரியுதா? தெரியலை. வேறு என்ன தான் தெரியுது? அந்த பறவையோட கண் மட்டும்தான் தெரியுது. துரோணாச்சாரி கேள்வியை கேட்க கேட்க பதில் சொன்ன அர்ஜுனனை போல எப்பொழுதும் வாழ்க்கையில் குறிக்கோளோட வாழக்கூடியவங்க நீங்கள் தாங்க. துல்லியமான குறிக்கோள். குறிக்கோள்னால் என்ன? சிலர்லாம் 4-5 குறிக்கோள் வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்படி கிடையாது. ஒரே குறிக்கோள், ஒரே குறி, வச்ச குறி தப்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எப்பொழுதுமே துல்லியமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாரத்தின் முற்பகுதியே பட்டாசு தான், ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான், 7.5 சனி தான் இருந்துட்டு போட்டுமே, என்ன பெருசாக பண்ணிட போகிறாரு? ஏற்கனவே என்ன வந்து எத்தனை கஷ்டப்பட்டுருக்காரு, இப்போ என்ன புதுசாக பண்ணிட போகிறாரு? எல்லாத்துக்கும் தயார் தான் அப்படிங்கிற அளவுக்கு மனதளவில் நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தைரியசாலிகளாக இந்த வாரத்தில் இருப்பீங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல குரு முடங்கி கிடக்கிறார். எத்தனை முடக்கம் வந்தாலும், அது பொது முடக்கமாக இருந்தாலும் தனி முடக்கமாக இருந்தாலும், உங்கள் இயக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது, உங்களுடைய செயல்பாடுகளை யாராலும் தடுக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருக்காங்க. புதன் மட்டும் இந்த வாரத்தின் மையப்பகுதியில் 6ஆவது வீட்டுக்கு வராரு. பாதகாதிபதி 6ஆவது வீட்டில் மறைய போகிறதுனால பழைய நண்பர்கள் உறவினர்களுடைய நட்பு மறுபடியும் தொடரும். மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலகுங்க. வாரத்தின் முற்பகுதியும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்திலேயும் வாரத்தின் முற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குங்க. வாரத்தின் இறுதி 2 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் தாங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 30ஆம் தேதி அதாவது மாலை 5 மணி முதல் மே
1 அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் வாரத்தின் முற்பகுதியில் லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் வாரத்தின் பிற்பகுதியில் வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. மற்றபடி செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க முடியலை, சரி இருந்துட்டு போட்டோம், குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, கரோனா டயத்தில் வேறு எங்கே போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகளும் இருக்குது. ஆனாலும் ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா, கன்சல்ட்டிங் கவுன்சிலிங் அது மாதிரி எதுலையாவது உள்ள உட்கார முடியுமா, இப்படி யோசனைகள் வரும். அதுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். குடும்பத்தில் இந்த வாரத்தில் சந்தோஷம் உண்டுங்க. இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு அதாவது 4, 5 இந்த 2 எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. வெளிர் நீளம் கிளிப்பச்சை நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. மறவாமல் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்குங்க. இந்த வாரம் அருமையாக இருக்குங்க. மகர ராசிக்காரங்களே, மகர ஆழி அப்படின்னு உங்கள் ராசியை சொல்லுவாங்க. ஆழி அப்படின்னா ஆழமாக இருக்கக்கூடிய பெருங்கடல். அது மாதிரி தாங்க நீங்கள் 1000 யோசனைகள் சிந்தனைகளோடு எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் மனதனுடைய ஆழத்தை யாராலும் எவராலும் எப்போதுமே கணக்கிட முடியாதுங்க. அது மட்டுமாங்க மகர ஜோதின்னு சொல்லுவாங்க. தான் மட்டும் வாழாமல் தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கக்கூடிய, தனக்கு கிடைக்கிற சந்தோஷம் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய புது உடைமை பண்பாளர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இந்த வாரம் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி உங்களை போட்டு கசக்கி பிழிஞ்சின்னு இருக்காருங்க. ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்து உங்களுக்கு பச்சைக்கொடி காட்டின்ருக்காருங்க. உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக இந்த வாரத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஏனோதானோன்னு இருந்து வந்த உறவுக்குள்ளார ஒரு அந்யூன்யத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாங்க. மனம் விட்டு பேசுவீங்க, மனசில் இருக்கிறதையும் சொல்லுவீங்க, மற்றவங்களுக்கும் சில உதவிகள்லாம் செய்வீங்க. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இந்த வாரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சூரியன் 4வது இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். 8வன் கட்டிடத்தில் இருந்திட இவர் பிறந்த கட்டிடமும் பட்டினமும் அப்படின்னு வேறு மாதிரி சில பாடல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால சிலர் வந்து ஊர் மாறுறது அல்லது வீடு மாறுறது வேலை மாறுறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குதுங்க. இந்த வாரத்தில் புதனும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துலங்கக்கூடியதாக இருக்குங்க. பணம் எதிர்பார்த்தீங்க இந்த வாரத்தில் கிடைக்கும், லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வந்து முன்னைய விட இந்த வாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருவாங்க, லாபமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இந்த வாரத்தில் சரியாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் சின்ன சின்னதாக இருந்து வந்த சில மனக்குழப்பங்கள் சில மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். கூட பிறந்தவங்க எப்பயுமே கொஞ்சம் அப்படி இப்படி தான், ஆனால் இந்த வாரத்தில் அவங்களுடைய சப்போர்ட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆதரவாக இருப்பாங்க, உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுக்காரங்க அவங்களும் கொஞ்சம் உங்கள்கிட்ட நல்லா மனசு விட்டு பேசுவாங்க. உங்களுக்கு சில உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு 2, 6 இந்த 2 எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. வெள்ளை ரோஸ் நிறங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. மறவாமல் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை மனசுக்குள்ளே நினச்சி வணங்குங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்குங்க. கும்பராசிக்காரங்களை, நிறைகுடம் ததும்பும் குறைகுடம் கூத்தாடும் எல்லாம் உங்களை பார்த்துட்டு சொன்ன பழமொழி தான். கும்பராசி அப்படின்னாலே குடம் தானே. ஆனால் யாராவது உங்களை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறதுக்கே ஆசைப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாம் வந்து யார் கையிலையாவது நீங்கள் சிக்கிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்டே தான் இவங்க இருக்கணும் அப்படின்னு உங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. அந்தளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்கும், உங்களுடைய மனசு இருக்கும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. நல்ல ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி அதெல்லாம் கேட்கும்போது மற்றவங்க நினைப்பாங்க நம்மளை விட்டு இவங்க பிரியாமல் இருக்கணும், நம்ம கூடவே இவங்க இருந்தாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் சிலர் உங்களை வந்து பயன்படுத்தி கொள்வதிலேயே இருப்பாங்க.
அதாவது அவங்க வளர்ச்சிக்கு உங்களை வந்து ஒரு பகடக்காயாக உருட்டி பார்த்துருவாங்க. அதனால தான் நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே நெருக்கமாக பழகாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நீங்களே தான் நண்பர், உங்களுக்கு நீங்களே தான் தோழி. இப்படி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வாரம் எப்படிங்க இருக்குது? முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் குழப்பம்தான், ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தொடக்க ரெண்டு நாட்கள் சுமாராக தான் இருக்கும். 25ஆம் தேதியும் 26ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முதல் இரண்டு நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதம். அதாவது இந்த வாரத்தினுடைய மையப்பகுதியும் நல்லா இருக்குது, இறுதிப்பகுதியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பணம் காசும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7.5 சனி ஏற்கனவே போட்டு புரட்டி எடுத்துட்டுருக்குது. இது போதாதுன்னு சொல்லிட்டு இந்த குரு பகவான் வேற சதி பண்ணுறாரு. அவர் வேற ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, டெஸ்ட்டு பண்ணால் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, இசிஜி எடுத்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லா ஓய்வெடுத்தா போதுன்னு சொல்கிறாங்க. நமக்கென்னவோ உடம்பு சரியில்லை மாதிரி தெரியுது, ஆனால் மருத்துவர்கள் கண்காணிக்கும் பொழுது எல்லாம் நல்லா இருக்குது, மனசு தான் உங்களுக்கு சரியில்லை, மனசை சரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் புலம்புறது உண்டு. அதனால் மனசை கொஞ்சம் சரி பண்ணுங்க, மனசே ரிலாக்ஸ் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன சின்னதாக பிரார்த்தனைகளில் நீங்கள் இறங்கலாம், தியானம் பண்ணலாம், வெளிக்காற்று வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுக்க முழுக்க இயற்கையான பாரம்பரியமான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 7.5 சனி வந்துட்டாலே வயிறு வந்து கடமுடாந்தான், வாயு கோளாறு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கிறதுனால நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்க தைரியம் அதிகமாகும். மையப்பகுதி, வாரத்தின் மையப்பகுதியும் இறுதிப்பகுதியும் ரொம்ப அருமையாக இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும், பணப்புழக்கமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைங்களால் சின்ன சின்னதாக வருத்தம் இருக்கும். நாமெல்லாம் இந்த வயசில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் நடந்தெல்லாம் படித்தோம், ஆனால் இவங்களுக்கு எல்லா வசதியும் நாம் செய்து கொடுத்தோம், இந்த மாதிரி ரொம்ப விளையாட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அவங்கள நினச்சி நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனால் புலிக்கு பிறந்தது பூனையாகிடாது, உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அது எப்படி வந்து அவங்க வந்து சோம்பலாக இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லா வகையிலுமே உங்கள் பிள்ளைங்க ஜெயிச்சு காட்டுவாங்க. வியாபாரத்தில் இந்த வாரத்தின் மையப்பகுதியிலும் இறுதிப்பகுதியிலையும் அதிகமான லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உத்தியோகத்தில் நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும், சந்தோஷமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இந்த வாரத்தில் நீங்கள் பேசலாங்க. ராசியிலேயே குரு உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. 4 இட்லி சாப்பிட்டோம், சட்னி நல்லாயிருக்கு, 5ஆவதாக ஒரு இட்லி வச்சுக்கலான்னு நினைக்கக்கூடாது. சரி 4 போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உடம்பில் எந்த பாதிப்புமே வராது. 7.5 சனின்னா என்ன, ஆசையை தூண்டி விடுறதான் அவரோட வேலை. ஆசையே அனுபவி, கஷ்டத்தையும் அனுபவி, இதுதான் சனி பகவானுடைய லாஜிக்கு. அப்போ ஆசைகளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சோம்னா கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க. இந்த வாரத்தில் இதை நீங்கள் நிதர்சனமாக உணர்வீங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு 1, 5 இந்த எண்களை பயன்படுத்துங்க. மெரூன் சில்வர் கிரே நிறங்களை பயன்படுத்துங்க. மறவாமல் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்க. இந்த வாரம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரங்களே, படிப்பாளிகளும் நீங்கள் தாங்க, பகுத்தறிவாதிகளும் நீங்கள் தாங்க. எட்டறிவு எழுத்தறிவு எல்லா அறிவும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனைகளை அள்ளி அள்ளி கொட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. பல நேரங்களில் நீங்கள் அமைதியாகவே இருந்துருவீங்க, பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. சாம்பார்லேருந்து சேட்டலைட் வரைக்கும் தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது. தெரிஞ்சு வச்சுருந்து என்னங்க பண்ணுறது? காண்டாக்ட்ஸை காசாக்கிற திறமை உங்கள்கிட்ட இல்லையேங்க. எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்கீங்க, எல்லாரோடையும் நீங்கள் நட்பாக தான் இருக்கிறீங்க. ஆனாலும் சம்பாதிக்கணும்ல, காசு பணம் சம்பாதிச்சாதான பெரிய அளவில் வர முடியும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாகவே இருப்பீங்க. நீங்களே சில நேரம் சொல்லிப்பீங்க, எல்லா திறமையும் இருக்குதுங்க, நமக்கு தெரியாதவங்களே யாரும் இல்லைங்க, ஃபோன் பண்ணால் உடனே வருவாங்கங்க. ஆனால் அவங்கள்ட்டலாம் எப்படி உதவி கேட்குறதுன்னு தெரியல. நம்ம கேட்டால் ஏதாவது அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, அல்லது நம்மளை வேறு மாதிரி ஏதாவது யோசிப்பாங்களோ, அப்புறம் நம்மக்கிட்ட பேசாமல் விட்டுருவாங்களோ,
அப்படின்னு ஒரு தவிப்பு இருக்குது. அதனால தாங்க நம்ம யாருக்கிட்டையுமே எதுவும் உதவின்னு போய் கேட்குறது இல்லைங்க. இப்படியே வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பட்னி கிடக்கிற ராசின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது உங்கள் ராசி தாங்க. சரிங்க, இந்த வாரம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்க. சுக்கரன் நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்காரு, போதாக்குறைக்கு உங்கள் யோகாதிபதி செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு. எல்லா ஜோசியக்காரங்களும் மீனராசிக்கு ஆகா ஓகோன்னு தான் சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலங்கிற மாதிரியும் நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 12வது வீட்டில் இப்போ வந்து மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள், பணம்லாம் வராமல்ல செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது, தவிர்க்க முடியாத செலவுகளாக இருக்குது. சொந்த பந்தம்லாம் இப்போ தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளாளுக்கு சில உதவிகள் கேட்குறாங்க, நாம் இல்லைன்னு சொல்ல முடியல. நாம் வந்து ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கிறோம். அதெல்லாம் நினச்சி பார்த்து வர்றவங்களுக்கும் நாம் வந்து சிலதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கிறதுனால கையில் ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் நடுவில் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதாவது 26ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் 27ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. 28ஆம் தேதி மதியம் 2:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இந்த வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. இந்த வாரத்தின் இறுதி 3 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அந்த நாட்களில் பணப்புழக்கமும் நல்லாயிருக்கும், எதிர்ப்புகள் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறார். வேற்றுமொழிக்காரங்க, வேறு இனத்தை சார்ந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சிலதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதாவது இந்த வாரத்தில் வந்து வியாபாரமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. திடீர் லாபம் இருக்குது. வாரத்தின் பிற்பகுதியில் அதிகமான லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற அந்த காலி மனையில் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல், லோன் அப்ரூவல், லோன் சம்மந்தமாக அதிகாரியில் பார்க்குறது, இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் அந்த வேலைகள் எல்லாமே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களுக்கு கல்யாண விஷயம் பேசலாம். ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு இந்த வாரத்தில் வரன் பார்க்க போகிறது, பெண் வீட்டாரை பார்த்துட்டு வர்றது, அதெல்லாம் சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிலும் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த வாரம் முழுக்க எல்லா வகையிலும் மேலும் மேலும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 4, 9 அந்த 2 எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. வெளிர் நீலம், வெளிர் சிவப்பு, அந்த 2 நிறங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வணங்குங்க. இந்த வாரம் வெற்றி வாரம் தாங்க. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.